இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வண்டி டாடா டியாகோ வண்டிங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் போகும்போது ரஃப் ரோட்டில் கட 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 கடன்னு சவுண்ட் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ என்னென்னு கழட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் ரேக் வந்து உள்ள புஷெல்லாம் கட்டாகி கடக்க சவுண்ட் வந்துட்டு இருந்தது. இப்போ அந்த ஸ்டேரிங் ரேக் ஒர்க் வந்து நம்ம கழட்டி சர்வீஸ் பண்ணி மாட்ட போகிறோம். அது கழட்டிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் துரு இருந்துச்சு, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து பீஸ் போட்டுட்டு ஸோ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிங்கரிங் முடிஞ்சு பெயிண்ட்ரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ அந்த ஸ்டேஜில் வண்டி நின்றுட்டு இருக்கு. ஃபோட்டோ பார்த்துட்டு சொன்னால் கொண்டு வாங்க சொன்னால் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். இங்கே வந்து பார்த்தா ஒரு சின்ன அடி, இதுக்கு வந்து 25,000 கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க கம்பெனியில். நம்ம கம்மி, ரொம்ப லோ காஸ்ட்டில் பண்ணி கொடுக்குறோம். இந்த பீஸுக்கு நம்மளோட பட்ஜெட் வெறும் 6,000 ரூபா தாங்க. கிளாஸ் இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா கல் அடிப்பட்டு ரொம்ப லாங் ட்ரைவ் அடிக்கடி பண்ண வராமல் இந்த கல்லடிப்பட்டு கிளாஸ் எல்லாம் டாட் டாட்டாக இருக்குது. நைட்டில் ட்ரைவ் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், இது எதாவது பண்ணணுன்னு. அப்போ இது ஆப்ஷன் ஒன்றே ஒன்று ரீப்ளேஸ் பண்ணுறது தான். டோனில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஊட்டிலேருந்து வந்திருக்குது. நமக்கு டாப் மட்டும் பிளாக் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பேசிக் லேயர் அடித்தாச்சு வண்டியில், ஃபுல்லாக பிளாக்ல அடிச்சு. இதை டாப் மட்டும் ஃபுல் பிளாக் மாற்றிட்டு இந்த வீல் வந்து பிளாக் மாஸ் வந்தாங்க. இது பிளாக் மாற்றிருக்கு. ஸோ இந்த டுயல் டோன் வந்து ரொம்ப யூனிக்னஸாக இருக்கும் வெஹிக்கிள் பார்க்குறதுக்கு. ஏன்னா இன்றைக்கி லேட்டஸ்ட்டில் வரக்கூடிய வெஹிக்கலில் நிறைய வண்டி பார்த்திங்க அப்படின்னா டுயல் டோன் ஆப்ஷன் தான் கொடுத்துட்ருக்காங்க. மேக்ஸிமம் இங்கே வந்தீங்கன்னா சர்வீஸ் நல்லா இருக்குங்க. கார் கிளீனிங்காக இருக்கட்டும், வேறு எந்த விதமான சர்வீஸாக இருக்கட்டும், ஷார்ட் டைமில் வந்து உங்களுக்கு குயிக்காக பண்ணி தந்துடுவாங்க. ரெண்டாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன் கஸ்டமர் நல்லா ஹேண்டில் பண்ணுறாங்க சார். கஸ்டமர் சர்வீஸ் இங்கே ஓனர் மணியை டேரெக்டாக வந்து அட்டன் பண்ணுவாருங்க. ஃபுல்லாக அவங்க செக்அப் பண்ணிவிட்டு என்ன ப்ராப்ளம் இருக்குது எல்லாம் க்ளியராக செக் பண்ணி தான் கொடுத்தாங்க. ரெண்டு லாங் போயிட்டு வந்தேன், போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க கொண்டு வர சொல்லி இன்னொரு தடவை ரீசெக் பண்ணிக்கலான் எல்லாம் செக் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது சர்வீஸு. வணக்கம், நான் உங்கள் மணிகண்டன் பேசுகிறேங்க. கேஜி கார்க்கோட ஃபவுண்டர் நம்ம. நம்மளோட கம்பெனி பார்த்தீங்கன்னா கேஜி கார்கர் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெட், கோயம்புத்தூரில் சரவணம்பட்டி டு துடியலூர் ரோட்டில் டான் பாஸ்கோ ஸ்கூல் பக்கத்தில் நம்ம கம்பெனி இருக்குங்க. நம்ம கம்பெனியோட லொக்கேஷன் வந்து கூகுளில் போயிட்டு கேஜி கார்கர் சர்வீஸ் சின்னவடம்பட்டி பிரான்ச்சுன்னு போட்டிங்கன்னா இந்த பிரான்ச் காட்டும். கேஜி கார்கர்னு போட்டிங்கன்னா மற்ற எல்லா பிரான்ச்சும் காட்டும். நம்ம ஆஃபர்ஸ் வந்து பண்ணுறது சர்வீஸ் கொடுக்குறது டிங்கரிங் பெயிண்டிங் மெக்கானிக்கல் கொடுக்குறது வந்து சின்னவடம்பட்டி பிரான்ச்சில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது, என்னோடய வீடியோ பார்த்துட்டு லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு எனக்கு நிறைய கால்ஸ் வந்திருந்தது, கஸ்டமர் சப்போர்ட் நிறைய இருந்துச்சு, அவங்க அத்தனை பேத்துக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு பார்த்துட்டு போனது மட்டும் இல்லாமல் எனக்கு கால் பண்ணி வண்டி கொண்டு வந்து நம்பி கொடுத்து சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போன எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி கொடுத்து தெரிவிச்சுக்கிறேன் நான். இதில் போன வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருந்தது பார்த்திங்கன்னா டிங்கரிங் பெயிண்டிங் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத சொல்லிவிட்டு நம்ம இந்த மந்த்துக்கான ஆஃபர் என்ன இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ நம்ம பண்ணிட்டு இருக்க ஒர்க் பார்த்தீங்கன்னா டிங்கரிங் பெயிண்டிங் மெக்கானிக்கல் சர்வீஸ் அக்சசரிஸ் ஒர்க்கு அண்டு இந்த ஜென்ரலாக இருக்கக்கூடிய எல்லா கார் சம்மந்தப்பட்ட சர்வீஸும் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் மோட்டோ என்னென்னா யூனிக்னஸ் இம்பார்ட்டன்ட் என்னென்னா ஒன்ஸ் ஒரு கார் உள்ளே வருது அப்படின்னா எங்கள் கேட்டுக்குள்ளே என்டர் ஆகுதுன்னா அந்த காருக்கு தேவையான அத்தனை சர்வீஸும் ஒரே இடத்துல. நீங்கள் ஒரு ஏசி ஒர்க்கு வெளியே போகணும், இல்லை ஒரு லேத் ஒர்க்கு வெளியில் போகணும், இன்ஜின் ஒர்க்கு இல்லத்து வெளியில் போகணும், இல்லை ஒரு பாடி பாலிஷ் வெளியில் போகணும், இன்டீரியர் கிளீன் வெளியில் போகணும், வாட்டர் வாஷ் வெளியில் போகணும், இதெல்லாம் எதுவும் இல்லாமல் நம்மளோட சர்வீஸில் பார்த்திங்க அப்படின்னா என்ன சர்வீஸ் தேவையோ அத்தனையும் ஒரே இடத்துல பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இதுதான் நம்மளோட யூனிக்னஸ். ஸோ இந்த சர்வீஸில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் நான், அந்த நம்பரை பார்த்துட்டு எனக்கு கம்யூனிகேட் பண்ணலாம் நீங்கள். இன்னொரு விஷயம் மெயின் இம்பார்ட்டன்ட் என்ன விஷயம் அப்படின்னா நம்மகிட்ட பார்த்திங்கன்னா கார் பெயின் பூத் இருக்குதுங்க. பெயிண்ட் பூத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கார் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா பூத்தில் அடித்தா மட்டும்தான் அதோட ஃபினிஷிங்கும் லைஃப்பும் லாங் லைஃப் நல்லா நிற்கும். ஸோ அதுக்கான ஒரு யூனிக்னஸில் தான் நம்ம வந்து பெயிண்ட் பூத் வச்சு பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது டிங்கரிங் அண்ட் பெயிண்டிங்கில் தான் ப்ளே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ வர கஸ்டமருக்கு எந்த ஜாப்பும் இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு மெயின் மோட்டோவில் வந்துட்டு ஸோ ஒன்ஸ் உள்ள கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அவங்க ஹெட்டேக் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா எல்லா ஒர்க்கும் ஒரே யூனிக்னஸாக பண்ணும்போது தான் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு பிளான்னாலையும் எல்லா ஒர்க்கும் ஒரே இடத்துல பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ நம்மளோட பெயிண்ட் பூத் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் செட்டப்போடு இருக்குது. ஸோ இந்த பெயிண்ட் பூத்தில் வந்து மெயின் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பாடி பெயிண்ட் அடிச்சிங்கன்னா ஒரு மணி நேரம் பெயிண்ட் பக்கா க்யூர் ஆகிடும், வண்டி எடுத்து ஃபிட்டிங் பண்ணி ரோட்டில் ஓட்டலாம். ஸோ அதுக்குண்டான ஹீட் ஏஜென்சிலேருந்து மற்ற எல்லா ஃபீச்சர்ஸும் அந்த பூத்தில் இருக்குது. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டீலர்ஸில் போனாலும் சரி, கம்பெனியில் மெயின் ஒரு கம்பெனியில் போனாலும் சரி, இந்த மாதிரி ஒரு பூத்து மூலயமா தான் பெயிண்ட் அடித்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவுட் சைடில் பண்ணும்போது மக்கள் வந்து என்ன நினைப்பாங்கன்னா சின்ன டென்ட் கட்டி அடிப்பாங்க, சரி சும்மா ரஃபாக வெளியில் வச்சு ஓதிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் மனசில் மக்களோட மனதில் நிறைய இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் 1,000 ரூபா கொடுத்தாலும், 2,000 ரூபா கொடுத்தாலும், 3,000 ரூபா கொடுத்தாலும், 4,000 ரூபா கொடுத்தாலும் என்னோட சைடில் செய்கிற ஒர்க்குக்கு வந்து ஒரு பேனலுக்கு 2,000 ரூபா மட்டும்தான். ஸோ இந்த 2,000 ரூபீஸ்க்குள்ளே வரக்கூடிய காஸ்ட்டில் நான் பூத்தில் வச்சு தான் பெயிண்ட் பண்ணி கொடுக்குறேன். பெயிண்ட்டோட குவாலிட்டி 100% குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது. வித் வாரண்டி 1 இயர் கொடுக்குறேன் பெயிண்டில். பெயிண்ட்டில் கம்ப்ளைண்ட் அப்படின்னா 100% 1 இயர் வாரண்டி இருக்குது. எப்போ வேணாலும் வந்து ரீஒர்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட யூனிக்னஸ் இது தான் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் வந்து போன வீடியோவில் கொடுத்துருந்தேன் நான், 1999 ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தேன்.
ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது, மிகப்பெரிய ரீச் கிடச்சது எனக்கு. ஸோ அதே விஷயம் இந்த மந்த்து பார்த்திங்கன்னா, இந்த வீடியோ இப்போ போஸ்ட் பண்ணுற நாள்லேருந்து ஒரு 1 மந்த்து 30 டேஸ்க்குள்ளே என்னை கம்யூனிகேட் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு நான் இப்போ சொல்ல போகிற ஆஃபர்ஸ் வந்து 100% கொடுக்க முடியும் என்னால். ஸோ இதை வந்து எல்லோரும் மைண்டில் பிளான் பண்ணிக்கங்க, 1 மந்த்துக்குள்ளே தான் இந்த வீடியோ வேலிட் இருக்கும், அதுக்கப்புறம் வேலிட் இருக்காது. இப்போ வாங்க, இப்போ நம்ம வண்டியில் வந்து நான் ஆக்சிடென்ட் ஒர்க்கில் அட்டன் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, நிறைய பேருக்கு வந்து வண்டி இன்சூரன்ஸ் போடாமல் வண்டி அடிபட்டு போச்சுன்னா என்ன பண்ணுறேன்னு தெரியாது, எப்படி ரெடி பண்ணுறேன்னு தெரியாது, அங்கே போனால் அவ்வளோ இங்கே போனால் இவ்வளோன்னு சொல்லி பட்ஜெட் போட்டு இழுத்து பெரிய லெவலில் பட்ஜெட்டை ஏமாற்றி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் மார்க்கெட்டில் அது ஒரு பெரிய இதாக இருக்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் அடிபட்டு வருது வண்டி வருது அப்படின்னா பக்காவாக ரெடி பண்ணி அதிகபட்ச நாள் ஒரு 4 நாள் 5 நாள் இந்த மாதிரி வர ஒர்க்கை வந்து முடிச்சு கழி கொடுக்குறேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டோருக்குள்ளே இன்னரில் எந்த டேமேஜ் இருக்காது, அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேமேஜ் ஆயிருக்கும், இந்த போர்ஷன் ஃபுல்லாக டேமேஜு, இது ஃபுல்லாக கட்டாயிருக்கும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இன்னர் கட்டாகி ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த இது இங்கே பாருங்கள் தெரியும், இந்த இடத்துல வந்து அந்த பேனலே வந்து துண்டாக போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி பண்ணி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துறோம் வித்தின் ஒரு 1 வீக்குள்ளே அதிகபட்ச டைம் இந்த மாதிரி ஒர்க்குக்கு. ஸோ இதிலே இன்னும் கொஞ்சம் மேஜராக வருது அப்படின்னா, ஒருவேளை பார்ட்ஸ் ஆர்டர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தால் மட்டும் பார்ட்ஸுக்கு மட்டும் 7 நாள் டைம் எடுக்கும் மினிமம், கிடைக்காத பார்ட்ஸுகளுக்கு. கிடைக்கிற பார்ட்ஸாக இருந்தால் இமீடியட்டாக ரெடி பண்ணி பக்காவாக ஃபினிஷ் பண்ணி கையில் வித்தின 1 வீக்குள்ளே கையில் நாங்கள் கொடுத்துருவோம் நாங்கள். இது இந்த வீக் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு பேனல் காஸ்ட்டு 1999 சேம் அதே தான், பட் ஆக்சிடென்டல் ஒர்க்குக்கு நீங்கள் டைம் எடுத்து வெளியில் போனால் ஒரு மாதம் 2 மாதம் 1.5 மாதம் ஆகுதுங்கிற ஒர்க்கை நம்மக்கிட்ட ஷார்ட் பீரியடில் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ குவாலிட்டியான ஒர்க்கை பண்ணி கொடுத்துடலாம், நீட்டாக முடிச்சு கொடுக்குற ஒர்க்கை நான். ஸோ இந்த மாதிரி இருக்க ஒர்க்கெல்லாம் போயிட்டு பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 40,000-50,000 பட்ஜெட்லாம் சொல்லுவாங்க, இவ்வளோ டோர் வந்து 15,000-20,000 சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. ரொம்ப கம்மியான ரேட்டில் நல்ல குவாலிட்டியாக நீட்டாக பண்ணி கொடுக்குறேன் நான், இது பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நாங்கள் அக்சசரிஸ் பண்ணுறோம், சீட் கவர்ஸ் பண்ணுறோம் சொல்லியிருந்தேன். இந்த வண்டி வந்து நம்மள்ட்ட டிங்கரிங் பெயிண்டிங் வந்துருக்குது, ப்ளஸ் ஒரு அக்சசரி சீட் கவர்ஸ்லாம் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து நம்ம நேற்று தான் வந்து சீட் கவர்ஸ்லாம் பண்ணியிருந்தோம், சீட் கவர்ஸ் பண்ணியிருக்கிறோம், சைடு டோர் பேட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ அது போக மேட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக போட்டிருக்கிறோம். ஸோ மேட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் மேட்டு, கம்ப்ளீட் ஃபுல் மேட்டு போட்டு இந்த ஃப்ளோரில் வர ஃபுல் மேட் போட்டுட்டு இந்த டோர் பேட் ரெடி பண்ணி நூடுல்ஸ் மேட் போட்டு கொடுத்து சீட் கவர் போட்டு கொடுத்து ஃபினிஷ் பண்ணி வண்டி கொடுக்குறோம் நாங்கள். இது வந்து சீட் கவர்ஸ் எல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறக்கான ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வீடியோ தான் இது, ஓகேங்களா. இது போக இன்னொரு மேஜர் ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா பண்ணிட்டுருக்கிறது, வெஹிக்கிளை வந்து ஆல்டர் பண்ணணும், கொஞ்சம் லுக் வைஸ் நல்லா ரெடி பண்ணணும்னு நினைக்கிற கஸ்டமர்ஸ்க்கு இது வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்னரில் பார்த்தீங்கன்னா கேலிபர் பெயிண்ட் அடிக்கிற ரெக்டர் பெயிண்ட்டு. ஸோ இந்த டிஸ்க் வந்து சில்வரில் இருந்த டிஸ்க்கை ஒயிட்டாக மாற்றி கிளாஸி ஃபினிஷிங் கொண்டு வந்து கொடுக்குறோம். ஸோ நீங்கள் வண்டியை லாங்லேருந்து பார்க்கும்போது தெரியும் உங்களோட லுக் வைஸ் எந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அலாய்ஸ் மாத்திர ஆல்ட்ரேஷன் இருக்குது, அலாயில் அடிப்பட்டு இருக்குது, இதெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னாலும் நாங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ எங்களோட இதில் இது போக பார்த்தீங்கன்னா பம்பரில் வாங்க காட்டுறேன். இது ரொம்ப ரொம்ப எல்லோரும் நிறைய பேர் பம்பர் சின்ன ஒரு காயம் வந்துட்டாலோ இல்லை சின்ன ஒரு சேஞ்சஸ் வந்துட்டாலோ டேமேஜ் வந்துட்டாலோ உடனே அந்த பம்பர் வந்து மாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வீடியோ இது. ஸோ இந்த மாதிரி பம்பர் வந்து கட்டாகி போயிடுது அப்படின்னா இந்த பம்பர் வந்து மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த பம்பரை நாங்கள் பக்காவாக ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணி ஃபைனல் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸ் பெயிண்ட் அடித்து வண்டியை வந்து பக்கா குவாலிட்டியாக பண்ணி கொடுக்குறோம். இது பெயிண்ட் அடித்த மாதிரி தெரியாது, இந்த ஒரிஜினாலிட்டி மாறாது, எல்லாம் ஒரிஜினாலிட்டி பக்கா ஃபிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி கொடுக்க முடியும் எங்ககிட்ட, நான் அந்த குவாலிட்டியாக கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வண்டி டாட்டா டியாகோ வண்டிங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் போகும்போது ரஃப் ரோட்டில் கட 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 கடன்னு சவுண்ட் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ என்னென்னு கழட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் ரேக் வந்து உள்ளே புஷ்ஷெல்லாம் கட்டாகி கடக்க சவுண்ட் வந்துட்டு இருந்தது. இப்போ அந்த ஸ்டேரிங் ரேக் ஒர்க் வந்து நம்ம கழட்டி சர்வீஸ் பண்ணி மாட்ட போகிறோம், அது கழட்டிட்டு இருக்காங்க இப்போது. ஸோ அந்த ஒர்க் வந்து ரிமூவிங் ஒர்க் போயிட்டுருக்கு. எங்களுக்கு அடுத்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு லாஸ்ட் வீடியோவில் மேஜர் கால்ஸ், வண்டி எஃப்சி ஒர்க் பண்ணணும், ஃபுல் பாடி பெயிண்ட் அடிக்கணும், இந்த மாதிரி ஒர்க்ஸ் வண்டிகள். ஸோ அந்த மாதிரி வந்த வண்டி தான் இதுவும் ஒரு வண்டி. இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா எஃப்சி ஒர்க் பண்ணணும்னா கஸ்டமர் பட்ஜெட் இல்லை, பட்ஜெட் கம்மியாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் பட் குவாலிட்டியாக பண்ணி கொடுக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அதில் வந்துச்சு. ஸோ அப்போ கஸ்டமர்கிட்ட வந்து ஃபுல்லாக அடிக்கணும் கஸ்டமர் அப்படின்னாரு, ஃபுல் தேவையில்லை சார், எங்கெங்கே தேவை இருக்கோ அதை மட்டும் பண்ணால் போதும்னு சொல்லி பேசி கஸ்டமர் அக்செப்ட் பண்ணி கஸ்டமர் ஓகே சொல்லி ஒரு 15 நாள் டைம் வாங்கி எங்கெங்கெல்லாம் துரு இருந்துச்சோ அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து பீஸ் போட்டுட்டு ஸோ நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிங்கரிங் முடிஞ்சு பெயிண்ட்ரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ அந்த ஸ்டேஜில் வண்டி நின்றுட்டுருக்கு. ஸோ இந்த வண்டி பொதுவாக தேவை இருக்கிற மட்டும் ஃபுல் பாடி அடிக்கணும்னு சொன்ன கஸ்டமர்ஸ் வந்து தேவை இருக்கிற மாதிரி அடித்து ஃபைனல் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கம்ப்ளீட் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன், வண்டி எப்படி இருக்கும்னு நீங்கள் பாருங்கள். ஓகே, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி 800. நான் உங்கள்கிட்ட லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் இந்த வண்டிகளை வந்து நம்ம சின்ன வண்டி லோவர் ரெண்டு வெஹிக்கல்லேருந்து ஹையர் ரெண்டு வெஹிக்கல் வரைக்கும் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் ஒரு வண்டி தான் இந்த வண்டி 800 வெஹிக்கல், ஜஸ்ட் சின்ன மாடிஃபிகேஷன், லைட்ஸ் மாத்திரம்,
இந்த பானட் அலைன்மெண்ட் பண்ணுறோம், பின்னாடி டிக்கி அலைன்மெண்ட் பண்ணுறோம், அப்புறம் அந்த ஒரு பானட் பெயிண்டிங் இருக்குது, ஃப்ரண்ட் பம்பர் பேக் பம்பர் ரீப்ளேஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் பண்ணி வண்டியில் மெக்கானிக்கல் ஒர்க்கெல்லாம் செக் பண்ணி டியூன் பண்ணி கொடுத்துட்டு ஏசி ரெடி பண்ணி கொடுக்கணும். இதுக்கு வந்துருக்கு, இந்த வேலை வந்திருக்கு. ஸோ அது ஒர்க் அடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த வண்டி. அப்புறம் அடுத்த வண்டி பார்த்திங்கன்னா இது, இந்த வண்டி ரொம்ப சொல்லி ஆகணும். இந்த வண்டி வந்து ஊட்டியிலேருந்து வந்திருக்குது. நம்மளோட வீடியோ பார்த்துட்டு எனக்கு கால் பண்ண 12th கஸ்டமர் இவர். கால் பண்ணி என்கொயரி பண்ணி பேசிவிட்டு எல்லாம் ஃபைனல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பட்ஜெட்டை பற்றி கேட்டார், எல்லா டீட்டெயில்ஸ் சொன்னேன் நான். ஓகேன்னு சொல்லிவிட்டு நைட்டு 12 கொண்டு வந்து கொடுத்தா இந்த கஸ்டமர். நைட்டு 12 மேலே இந்த வண்டி வந்துச்சு ஊட்டியிலேருந்து, கொடுத்து ரிட்டர்ன் வண்டி ட்ராப் பண்ணிட்டு வந்தாங்க பசங்க. இது ஃபுல் பாடி பெயிண்ட், கம்ப்ளீட் சர்வீஸ். வண்டியோட ஃபுல் ரிசோர்ஸ் எங்கெங்கே தூரம் இருக்கோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு, கம்ப்ளீட்டாக இன்ஜின்லலாம் இப்போ என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னு பார்த்து ரெடி பண்ணி, சஸ்பென்ஷன் ரெடி பண்ணி, 4 டயர் மாற்றி, இன்சூரன்ஸ் போட்டு, எஃப்சி காட்டி வண்டி கையில் கொடுக்கணும். அதுக்கான ஃபுல் சொல்யூஷன் ஒர்க் தான் இந்த ஒர்க் வந்திருக்கு. ஸோ இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா டீலர்ஷிப்லேருந்து எடுத்துருக்கோம். அந்த வண்டி கஸ்டமர் கொண்டு டீலர்ஷிப்பில் கொடுத்து, இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டை கஸ்டமர் டீலர் கொடுத்துருக்காங்க. ஸோ கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்மளோட வண்டி கொடுத்ததுக்கப்புறம் தான் என்னோடய வீடியோ பார்த்தாங்களாமா, பார்த்துட்டு நான் கூப்பிட்டுருந்தாங்க. இவரும் ஊட்டி தான், பார்த்துட்டு கூப்பிட்டோன்னே, சார் இந்த மாதிரி வண்டி நான் ஊட்டியில் கொடுத்துருக்கேன், இந்த வேலைக்காக ஒரு பெரிய பட்ஜெட் கேட்குறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தார். வண்டி ஃபோட்டோ கொண்டு காட்டினார். அப்போ வரல கஸ்டமர், வண்டி வரல, கஸ்டமர் தான் வந்தாங்க. ஃபோட்டோ பார்த்துட்டு சொன்னேன் கொண்டு வாங்க சார் நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். இங்கே வந்து பார்த்தா ஒரு சின்ன அடி, இதுக்கு வந்து 25,000 கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க கம்பெனியில். நம்ம கம்மி, ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட்டில் பண்ணி கொடுக்குறோம் இந்த பீஸுக்கு. நம்மளோட பட்ஜெட் வெறும் 6,000 தாங்க. இந்த பேட்ச் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் ஃபினிஷ் பண்ணி தட்டி பக்கம் ரெடி பண்ணி பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். இன்க்ளூட் ரப்பிங் பாலிஷோட, ரப்பிங் பாலிஷு இந்த வண்டி ஃபினிஷ் பண்ணி வித் வாட்டர் வாஷும் பண்ணி கொடுத்து 6,000 தான் சார்ஜ் நம்மளோடது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும் நீங்கள், கம்பெனியோட ரேட்டுக்கும் நமக்குள்ள டிஃப்ரென்ஸ். பட் ஆனால் அங்கே என்ன ப்ராசஸோ அதே ப்ராசஸ் தான் நம்மளும் பண்ணுறோம், அதே குவாலிட்டி தான் நம்மளும் பண்ணுறோம், எந்த சேஞ்சஸ் கிடையாது, ரெண்டு ஒன்று தான். பட் ஆனால் ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகிருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க, உங்களுக்கே தெரியும். இது வந்து ஹோண்டா சிட்டி வெஹிக்கல், ஓல்டு டைப்பு. நான் சொல்லியிருந்தேன் ஹோண்டா வெஹிக்கல் வந்து நம்ம ரொம்ப இதாக பண்ணுறோம்னு சொல்லியிருந்தேன், நான் யூனிக்னஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தேன், ஸ்பெஷலிஸ்ட் நான் சொல்லியிருந்தேன். அதில் வந்துட்டு ஹோண்டா சிட்டியிலேருந்து இந்த வண்டி கஸ்டமர் திருப்பூர்லேருந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. வண்டி எடுத்து அடுத்த நாள் எனக்கு கொண்டுட்டாங்க, புதுசாக வண்டி வாங்குறாரு, வாங்கணும்னு அடுத்த நாள் கொடுத்துட்டு, சார் இது எனக்கு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி ஃபுல் எழுத்து சொல்லுங்கள் சார், வண்டி நல்லா இருக்கா நல்லா இல்லையா இல்லை வண்டியில் ஏதாவது போயிருக்கான்னு சொல்லுங்கன்னு சொன்னார். ஸோ அது வண்டியை பொறுத்த வரைக்கும் சஸ்பென்ஷன் ஐட்டம் மட்டும் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் வண்டி டெஸ்ட் பார்த்துட்டு. ஸோ அதை மட்டும் செக் பண்ணுறக்கா வண்டி நின்றுட்டுருக்கு, வண்டி இப்போ மேலே ஏற்றிட்டுருக்காங்க, அடுத்து செக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அப்புறம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து விண்ட்ஸ்க்ரீன் கிளாஸ். இந்த கிளாஸில் பார்த்திங்கன்னா கல் அடிபட்டு ரொம்ப லாங் டிரைவ் அடிக்கடி பண்ண வராமா, இந்த கல் அடிப்பட்டு கிளாஸ்லாம் டாட் டாட்டாக இருக்குது, நைட்டில் டிரைவ் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், இது எதாவது பண்ணுனாரு. ஸோ அப்போ ஆப்ஷன் ஒன்றே ஒன்று ரீப்ளேஸ் பண்ணுறது தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நான் பேசி ஃபைனல் பண்ணி ரீப்ளேஸ் வந்துருக்குது. ப்ளஸ் இந்த சீட் க்ளீனிங்லாம் கேட்டிருந்தாங்க, அதுவும் பண்ணிகிட்ருக்காங்க டீம். ஸோ அந்த ஒர்க்கு போயிட்டுருக்குங்க. ஸோ இதில் அடுத்த ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா நானோ கார். இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அடி, சுற்றி சுற்றி அடி, ஃபுல் பாடி பெயிண்ட்டுக்காக வந்திருக்குது, அதுவும் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ ஆல்மோஸ்ட் டிங்கரிங் ஒர்க்கு போயிட்டே இருக்குது, இன்னும் முடியல, டிங்கரிங் போயிட்டுருக்குது. ஃபைனல் பண்ணிவிட்டு டிங்கரிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி பெயிண்டிங் ஸ்டேஜ் முடித்தோன்னே இந்த வீடியோவும் நாங்கள் அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் போடும்போது நான் உங்களுக்கு இன்றைக்கி என்னென்ன வண்டிகளை காட்டுறனோ அத்தனை வண்டியும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் நான், இந்த அலாய்வில் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதெல்லாம் நம்ம பெயிண்ட் பண்ணி பண்ணி கொடுத்துருக்கோம், கேலிபர் பெயிண்டிங்கு, அலாய்வில் பெயிண்டிங்கு, இது நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அடுத்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டிக்கி பேக் சைட் அடிப்பட்டு உள்ளே போயிருந்தது. ஸோ எடுத்து தட்டி ரெடி பண்ணி ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு பக்கா குவாலிட்டியாக கொடுத்து ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த பேனல் ஃபுல்லாக டென்ட் ஆயிருச்சு, இந்த இன்னர் பேனல் ஃபுல்லாக டென்ட் ஆயிருந்தது. இதெல்லாம் தட்டி எடுத்துட்டு ஸோ ஷேப் ஃபினிஷிங் கொண்டு வந்து ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி பண்ணி பம்பர் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம் வந்தது. ஸோ இந்த ஒர்க்கு. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வெஹிக்கிள் நிறைய இருக்குது, பட் நம்ம வீடியோவில் காட்டணும் நிறைய வெஹிக்கிள் காட்டிகிட்டு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோங்கிறக்க ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் நான். மக்களே, உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று நான் சொல்லிக்கிறேன், நான் வெளியில் போயிட்டு ஒரு சிங்கிள் பேனல் பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் 1999 சொல்கிறேன் அப்படின்னா அதில் ஒரு யூனிக்னஸ் இருக்குது, என்னோடய லாபம் ரொம்ப ரொம்ப கம்மி, பட் குவாலிட்டியை விட்டு கொடுக்கல. கஸ்டமர்ஸ் நிறைய பேர் எனக்கு கொடுத்த ஒரு சின்ன ஒரு சஜஷன் தான், இந்த மாதிரி வெளியில் இருக்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கம்மியாக பண்ணுங்கள், குவாலிட்டியாக பண்ணுங்கள், நீங்கள் நல்ல குவாலிட்டி இருக்கவங்கக்கிட்ட பட் ரேட்டு நீங்கள் கன்சியூம் பண்ணி பண்ணுங்கன்னு சொன்ன ஒரே ரீசனுக்காக நம்ம வந்துட்டு கஸ்டமர்ஸ்க்காக மட்டுமே முழுக்க முழுக்க ஒன்லி கஸ்டமர்ஸ் மட்டும், இதில் டீலர்ஸோ மற்ற யாருக்கோ நம்ம சப்போர்ட் பண்ணுறது கிடையாது, ஒன்லி கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் பர் பேனல் வந்து 1999 பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இதில் 100% குவாலிட்டி வித் 1 வாரண்டி, 1 வாரண்டியில் யாராலையும் கண்டிப்பாக அந்த பண்ண முடியாது. டூபான் பெயிண்ட், ஒரிஜினல் பெயிண்ட் தான் போட்டு பண்ணிகிட்ருக்குறோம், அதனால தான் 1 வாரண்டி கொடுக்குறோம். ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியோட ஃபினிஷிங்கோட வண்டி கொடுத்து டெலிவரி கொடுத்துட்ருக்குறோம் நாங்கள். இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெட்டாலிக் நான் மெட்டாலிக்கு, பேர்ல் ஒயிட்டு, சில்வர், அதெல்லாம் கணக்கில் கிடையாது. ஈவன் எல்லா வண்டியும் ஒரே ரேட்டு, ஸ்டார்டிங் ப்ரைஸ் 1999.
இதுதான் நான் பெயிண்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கிறது. 1999 பெயிண்டிங் காஸ்ட் மட்டும்தான். திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ஃபுல் பாடிக்கு எனக்கு 1999 கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. லாஸ்ட் வீடில் நிறைய பேர் எனக்கு வந்து கால் பண்ணதில் டெய்லி ஒரு 10 பேராக மினிமம் நீங்கள் 1999 போட்டிருக்கிறீங்க, ஃபுல் பாடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. பட் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கேட்டால் அது ஹாப்பியாக இருக்கும். 1999 பர் பேனல் மட்டும், அதாவது பர் பேனல் மீன்ஸ் என்னென்னா ஒரு டோர் அல்லது ஒரு பம்பர் அல்லது ஒரு ஃபெண்டர் அல்லது ஒரு பானட், இதுதான் ஒரு பேனல் கணக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பேனல்ஸ் வந்து 1999 பெயிண்டிங் காஸ்ட் மட்டும். டென்டிங் அண்ட் பேட்ச் ஒர்க் இருந்தால் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். அது நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான், எக்ஸ்ட்ரா காஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், என்னோடய பெயின் பூத்தை காட்ட போகிறேன். இதில் நம்ம ஒரு வண்டியை வந்து டுவல் டோன் பண்ணிகிட்ருக்கோம், செலரியோ வெஹிக்கிள். கஸ்டமர் வந்து நமக்கு ஃபுல் ஆரஞ்சில் கொடுத்துருந்தாரு. அதனால் சொன்னார், எனக்கு வந்து டுவல் டோனில் பண்ணி கொடுங்க, டாப் வந்து ஷைன் பிளாக்லையும் பாட்டம் வந்து வேறு கலர்லையும் டயர் வேறு கலர்லையும் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. நம்ம அது ஃபஸ்ட் கோட் ப்ராசஸ் முடிஞ்சது, செகண்ட் கோட் ப்ராசஸ்க்கான ஃபைனல் ஃபினிஷிங் போயிட்டுருக்கு. வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, டுவல் டோன் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு. டுவல் டோனில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஊட்டியிலேருந்து வந்திருக்குது. நமக்கு டாப் மட்டும் பிளாக் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பேசிக் லேயர் அடித்தாச்சு வண்டியில் ஃபுல்லாக, பேஸ் கோட்டு முடித்தாச்சு கம்ப்ளீட்டாக. ஸோ இதை வந்து இப்போ இதுக்கு மேலே வந்து சில்க் மிட் நைட்ஸ் பிளாக்னு சொல்லுவாங்க, அதை வந்து பக்காவாக அடித்து ஷைன் பிளாக்ல அடித்து இதை டாப் மட்டும் ஃபுல் பிளாக்கை மாற்றிட்டு இந்த வீல் வந்து பிளாக் மாஸ் வந்தாங்க, இது பிளாக் மாற்றிருக்கு. ஸோ இந்த டுவல் டோன் வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்னஸாக இருக்கும் வெஹிக்கிள் பார்க்குறதுக்கு. ஏன்னா இன்றைக்கி லேட்டஸ்ட்டில் வரக்கூடிய வெஹிக்கலில் நிறைய வண்டி பார்த்திங்க அப்படின்னா டுவல் டோன் ஆப்ஷன் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்மளும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். டக்குனு ஒரு வெஹிக்கிள் வந்தது, இதை அந்த வெஹிக்கிள் பண்ணியிருக்கோம். ஸோ வண்டி பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் ஃபினிஷ் பண்ணும்போது. நீங்கள் முடித்தோடனே அடுத்த வீடியோவில் இந்த வீடியோட ஃபினிஷிங் அவுட்லுக் எப்படி இருக்குன்னு உங்கள் வீடியோ காட்டுறேன், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இதுதான் டியூட்டோல் பண்ணுறோம். காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. உங்களோட வெஹிக்கிளுக்கு வந்து டியூல் டோன் பண்ணணும், வண்டியை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னை கம்யூனிகேட் பண்ணுங்கள், சூப்பராக பண்ணித்தரேன் உங்களுக்கு. இப்போ நமக்கு சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட நானே, இந்த வண்டிக்கு கிளாஸ் மாத்திரம்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ நமக்கு அதுக்கான கிளாஸ் வந்து பார்ட்ஸ் வந்திருக்குது, நீங்கள் பாருங்கள். மாருதி சுசுக்கி வெஹிக்கிள், மாருதி சுசுக்கி ஒரிஜினல் கிளாஸு. ஸோ நான் பண்ணி கொடுக்குறது சுசுக்கியில் சிம்பிள் இருக்குது, பார்த்துக்குங்க. பக்கா ஒய் கிளாஸு, ஏஎஸ் ஒரிஜினல் கிளாஸ் தான் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ நம்ம ரீப்ளேஸ் பண்ணுற ஒவ்வொரு பார்ட்ஸும் ஒரிஜினல்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோ. கிளாஸஸ் பார்த்துங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரிஜினல் கிளாஸ் போடுறோம், மாருதி சுசுக்கியோட ஒரிஜினல் பிராண்டு. என் பேர் விஜய்ங்க, இன்ஜினியருங்க. கேஜி கார் கேர்களில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2.5 இயர்ஸாக இங்கே சர்வீஸ்க்கு வந்துட்ருக்கேன். எப்போ வந்தாலும் சரி ஸ்பாட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக என்னென்னு பார்த்து அது என்ன சர்வீஸுங்கிறத காரை கொண்டு வந்தோம்னா நம்ம கார் வந்து டிகோருங்க. காரை கொண்டு வந்துட்டு இமீடியட்டாக சர்வீஸ் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ கூட பாருங்கள், என்னோடய கார் வந்து ஏசி ப்ராப்ளம்னு சொல்லி வந்திருக்கேன். வந்தோடனே ஒரு ஸ்டாப் போட்டார், அட்டன் பண்ணார், பார்த்துட்டு இருக்கிறாங்க. வந்த 1/2 hour தான் ஆச்சு, உடனடியாக ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. மேக்ஸிமம் இங்கே வந்தீங்கன்னா சர்வீஸ் நல்லாயிருக்குங்க. கார் க்ளீனிங்காக இருக்கட்டும், வேறு எந்த விதமான சர்வீஸாக இருக்கட்டும், ஷார்ட் டைமில் வந்து உங்களுக்கு குயிக்காக பண்ணி தந்துடுவாங்க. ரெண்டாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன், கஸ்டமர் நல்லா ஹேண்டில் பண்ணுறாங்க சார். கஸ்டமர் சர்வீஸ் இங்கே ஓனர் மணியை டைரெக்டாக வந்து அட்டன் பண்ணுவாருங்க. அவர் வந்து பார்த்துட்டு அவர் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக் விடுவார். அவரே மேக்ஸிமம் என்ன கம்ப்ளைண்ட் சொல்லிடுவார், இமீடியட்டாக விட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நான் இங்கே வந்து மேக்ஸிமம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணதே எல்லாம் கார் எடுத்துகிட்டு போயிருங்க ரெடி பண்ணி. ஓகேங்களா? சர்வீஸ் நல்லாயிருக்குங்க, நம்பி கொடுக்கலாம். கேஜி கார்ஸு இவங்க ஓனர் மூலியமாக தான் ஒரு காரு வாங்கி கொடுத்தாருங்க, சென்ட்ரம் செகண்ட் ஹேண்டு காரு. ரொம்ப நல்ல சர்வீஸு, கம்ப்ளீட்டாக எல்லாம் செக்அப் பண்ணி லோவஸ்ட்டு பெஸ்ட் ப்ரைஸாக எனக்கு வாங்கி கொடுத்தாரு. லோனு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்களா? லோனு அதேமாரி எனக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி தரேன்னாங்க. ஃபர்தர் சர்வீஸு எப்படின்ட்டு அவங்க செகண்ட் ஹேண்ட் வண்டியாக இருந்தாலும் ஃபுல்லாக அவங்க செக்அப் பண்ணிவிட்டு என்ன ப்ராப்ளம் இருக்குது எல்லாம் க்ளியராக செக் பண்ணி தான் கொடுத்தாங்க. ரெண்டு லாங் போயிட்டு வந்தேன், போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க கொண்டு வர சொல்லி இன்னொரு தடவை ரீசெக் பண்ணிக்கலான்ட்டு எல்லாம் செக் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு சர்வீஸு. ஃபர்தராக யாருக்காவது எதாவது வண்டி வேணுனாலும் இங்கே வாங்க, கேஜி கார்ஸ் வாங்க, நல்லபடியாக பண்ணி கொடுக்குறாங்க. தேங்க்ஸ். நம்ம லாஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஏசி சம்மந்தப்பட்ட பார்ட்ஸ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு நான். ஸோ இந்த வீடியோவில் இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா மெயின் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா இது வந்து நல்லா ஹெவி வெயிலுங்கிறதுனால நம்மளோட வெஹிக்கிளை எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு 5 hours 6 hours நீங்கள் பார்க் பண்ணுறீங்க, இல்லை 1 day ஃபுல்லாக பார்க்கிங்கில் நிற்கும் அப்படிங்கிற டைமிங்கில் நிச்சு பட்சத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த வைப்பர்ஸ் வந்து தூக்கி விட நிப்பாட்டிட்டிங்கன்னா இதோட லைஃப் லாங் டேர்ம் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான், இந்த வைப்பர் வந்து இப்படியே ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால இந்த வைப்பரை கழட்டி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வைப்பர் பாருங்கள், இதில் வந்துட்டு வைப்பரை பொறுத்த வரைக்கும் இந்த பார்ட்டில் வந்து ஒரு சின்ன பீஸ் ஒன்று புது பீஸ் ஒன்று வரும்.
இந்த வைப்பர் வந்து இப்படியே நீங்கள் கிளாஸ்லேயே ஒட்ட ஒட்ட வச்சுருக்கும்போது அந்த சின்ன பீஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டடாக உங்களுக்கு வந்து அந்த ஹீட்டில் வந்து கல் மாதிரி ஹார்டாகி உறிஞ்சி விழுந்துடும் இந்த பீசஸ். இதெல்லாம் ஒரு ஸ்டிஃப் வரும். இப்போ இந்த வைப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீஸ் வந்து ஓவர் ஹீட்டுனால ரப்பர் வந்து ஓவர் ஹீட் ஆகி கிராக் விட்டு கொட்டிடும். அப்போது இந்த பழைய ரப்பரில் பாருங்கள் அந்த பீஸ் இருக்காது பாருங்கள், இதில் உள்ள இந்த பீசஸ் வந்து இதில் சுத்தமாக இருக்காது. ஸோ இதனால் வந்து வைப்பர் ரப்பரை வந்து வெயில் டைமில் கம்பல்சரி தூக்கி வச்சிங்கன்னா இது லாங் லைஃப் வரும். ஒரு வைப்பர் ரப்பர் லைஃப் வந்து ஒரு 6 மந்த் to 8 மந்த்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் இந்த இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு 1 இயர் வரைக்கும் 100% லைஃப் லாங் லைஃப் வர வாய்ப்பு இருக்குது இல்லை சரிங்களா. இதுதான் வைப்பர் ரப்பரை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி வெயில் டைமில் சரி எங்கேயாவது இடத்துல பார்க் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு தூக்கி வச்சுருங்க, லைஃப் நல்லாயிருக்கும் ரப்பரோடது. வணக்கம்ங்க, நம்ம கேஜி கார்கர் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா யங் ஆண்டர்பிரனருக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற வாய்ப்பு மீன்ஸ் அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம புதுசாக வந்துட்டு யூனிக்னஸ் எப்படின்னா நம்மக்கிட்ட கேஜி கார்கர் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிட்டடை வந்து ஃப்ரான்ச்சைஸ் டைப்பில் வந்து கொடுக்குற ஒரு பிளான் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம அதை பற்றி சொல்லியிருந்தோம் உங்களுக்கு. ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் திருப்பூர் அண்டு பழனி வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ இந்த மந்த்து பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய யங் ஆண்டர்பிரனர்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துட்டு பிஸ்னஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத 1 மந்த் ட்ரைனிங் கொடுத்து நம்ம ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ரெவன்யூ மந்த்லி கிடைக்கும் அப்படிங்கிறத கேரண்டட் ரெவன்யூ 100% இது கிடைக்கும் இந்த ரெவன்யூ கிடைக்குங்கிறத சொல்லி தெளிவான முறையில் இந்த ஃப்ரான்ச்சைஸ் மாடலை கிளாரிட்டியாக ஓப்பனாக பேசி ஃபைனலைஸ் பண்ணி அவங்க மைண்டுக்கு ஒத்து வந்து ஓகேங்கிற பட்சத்தில் மட்டும் தான் ஸ்டார்ட் அப் பண்ணி கொடுக்குறோம் நம்ம. ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் மற்றதான் சொல்கிற மாதிரி நான் ஒரு யூனிக்காக வந்து உங்களுக்கு ஒரு மெக்கானிக்கல் மட்டும் தரேன், வாட்டர் வாஷ் மட்டும் தரேன், பாலிஷிங் மட்டும் தரேன், டிங்கரிங் தரேன் அப்படிலாம் கிடையாது. நம்ம செட்டப் ஒன்றே ஒன்று தான். இன்றைக்கி நான் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாடல் டெமோ யூனிட் தான். இப்போ நம்ம கேஜி கார்கர் சின்னடம்பட்டி பிரான்ச் வந்து டெமோ யூனிட் மட்டும்தான். இது வந்து இப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ணிகிட்ருக்கோம், ஃபைனல் பண்ணிகிட்ருக்கோம், ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபைனலைஸ் ஆகும்போது இந்த யூனிட்டில் என்ன இருக்குதோ அதுதான் உங்களுக்கு நீங்கள் எங்கே சொன்னாலும் அந்த இடத்துல அந்த யூனிட்டை வந்து ரெடி பண்ணி கொடுப்போம். இங்கே வந்துட்டு யூனிக் அந்த ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் மெயின் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி மேன்பவர் சப்ளை கொடுத்துருவோம். உங்களோட ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஓகே பண்ணுறீங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறீங்கன்னா சைன் பண்ண டேட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட டேட் சொல்லி அந்த டேட்டுக்குள்ளே நம்ம எல்லா ஒர்க்கும் கிரவுண்டிலேருந்து டாப் பில்டிங் வரைக்கும் எல்லா ஒர்க்கும் முடிச்சு கீ ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்கும் நாங்கள் எல்லா பக்கம் ஃபைனலைஸ் பண்ணிக்குவோம். கீ ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகும். பிஸ்னஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ரூபாய்க்கும் 100% ரிட்டர்ன் கிடைக்கும் உங்களுக்கு. இத்தனை மந்த்துக்குள்ளே நான் உங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட் பண்ணுற எடுத்துறேன்னு சொன்னால் அந்த மந்த்துக்குள்ளே 100% எடுத்து கொடுத்துருவோம். லொக்காலிட்டி பொறுத்து நேரில் பேசும்போது இத்தனை லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், இத்தனை லட்ச ரூபா இத்தனை மந்தில் ஒரு ரிட்டர்ன் கைக்கு வரும், மந்த் ஆன் மந்த் இவ்வளோ ரெவன்யூ உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத கேரண்டடாக சொல்லி நான் பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணி கொடுக்க போகிறேன் நான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் விஷயம் என்னென்னா நம்ம பண்ண போகிற ஒரு யூனிக்னஸ் என்னென்னா ஒரு காரு நம்ம கேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆயிருச்சு அப்படின்னா அந்த காருக்கு ஃப்ரண்ட் பம்பர்லேருந்து பேக் பம்பர் வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோரும் சொல்கிற ஒரு விஷயம் தான் ஃப்ரண்ட் பம்பர் டு பேக் பம்பர் சொல்லுவாங்க. நம்ம அந்த வண்டிக்கு தேவையான எலக்ட்ரிக்கலேருந்து ஏசியிலேருந்து டிங்கரிங் பெயிண்டிங்லேருந்து மெக்கானிக்கலேருந்து டயர்லேருந்து அலைன்மெண்ட்லேருந்து பேலன்சிங்லேருந்து அக்சசரிஸ் ஒர்க்லேருந்து என்ன வேணாலும் ஒரு கார்னு எடுத்துக்கிட்டால் கார் கம்பெனின்னு எடுத்துக்கிட்டால் கார் கம்பெனி தேவையான அத்தனை ஒர்க்கும் நம்மளோட காம்பவுண்டுக்குள்ளே வந்தால் இந்த ஒர்க்கு இங்கே போனால் பண்ணிக்கலாங்கிற ஒரு யூனிக்னஸ், அந்த யூனிக்னஸை க்ரியேட் பண்ணி அந்த ஒர்க்கை வந்து ஃபைனலைஸ் பண்ணி கஸ்டமருக்கு என்ஷூர் பண்ணி 100% குவாலிட்டியை ஃபைனலைஸ் பண்ணி கொடுக்குறது தான் கேஜி கார்கரோட முழு நோக்கம். ஸோ அப்படி ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாடல் கொடுக்குறோம் அப்படின்னா ஆஸ் இட் இஸ் நான் இங்கே சக்ஸஸ் பண்ணி ரன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஃப்ரான்ச்சைஸ்லையும் 100% இதே நடக்கும் அப்படிங்கிறதான ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம கேஜி கார்கர் சின்னடம்பட்டி பிரான்ச்சை ரன் பண்ணிகிட்ருக்கோம். இதை பேஸ் பண்ணி தான் மற்ற இடத்துக்கு கொடுக்க போகிறோம். இங்கே என்ன இருக்கோ அதே தான் அங்கேயும் இருக்கும், அதே ப்ராசஸ் தான் அங்கேயும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ டோட்டலி ஒரு டீலரோட ப்ராசஸ் என்னவோ அதை அப்படியே கொண்டு வந்து உங்களுக்கு ஃபைனலைஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ லோ இன்வெஸ்ட்மெண்ட்டு ஹை ப்ராஃபிட்டு எவ்ரி மந்த்து. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அது. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கிறேன், நான் வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஒரு ஆட்டோமொபைல் ஃபீல்டில் ஒரு டீலர்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை வேறு எங்கேயோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன், ஏன் இந்த ஃபீல் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பட் ஆனால் எனக்கு எப்படி சொந்தமாக ஆரம்பிக்கும்னு தெரியல, எப்படி சொந்தமாக இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறேன்னு தெரியாது, அப்படி திங்க் பண்ணுற ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஒவ்வொரு பர்சனுக்கும் நான் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன். நான் இந்த பிஸ்னஸை வளர்த்து கொண்டு போகிறதுக்குண வழி எல்லாமே நான் சொல்லித்தரேன். நான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருந்தால் மட்டும் போதும், மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். இப்போ நீங்கள் இந்த ஃப்ரான்ச்சைஸ் மாடல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா உங்களால் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும், என்னால் நிறைய சம்பாதிக்க முடியும், எனக்கு நிறைய பண தேவை இருக்குதுன்னு நினைக்கிற ஒருத்தராக இருந்தால் கீழே வந்துட்டு என்னோடய நம்பர் இருக்கும் 9751003050 ஃப்ரான்ச்சைஸ் மாடல் என்குயரி நம்பர் அது. இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க, உங்களுக்கு என்ன தகவல் வேணாலும் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, நேரில் வந்து பாருங்கள், பேசி ஃபைனல் பண்ணிவிட்டு ஓகேங்கிற பட்சத்தில் கோத்ரோ பண்ணி அடுத்து கொண்டு போகலாம் ஓகேங்களா. ரொம்ப இம்பார்ட்டண்ட், இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்டு
குறிப்பிட்ட மந்த்துக்குள்ளே ரிட்டனாக கையில் கொடுத்துருவேங்கிறது என்னோடய கமிட்மெண்ட்டு. நம்ம சொல்கிற ரொட்டீன் ஃபாலோஅப்ஸு, நம்ம சொல்கிற எல்லாத்தையும் பக்காவாக ஃபாலோ பண்ணி வரும்போது மட்டும்தான் இது சக்ஸஸ் ஆகும். அதுக்கான என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் எல்லாத்தையும் நானே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவேன் நானே. ஸோ நீங்கள் எனக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணி நின்னால் போதும், இன்வெஸ்டர் ரெடியாக வந்தால் போதும். ஓகே, தேங்க்யூ. நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் இந்த ஃப்ரான்சிஸ் மாடல் சப்போர்ட்டுக்கு என்கொயரி பண்ணியிருக்க நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. என்கொயரி பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி வந்த அந்த கரூரில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் இருக்கிறதுக்கும், திருப்பூரில் இருக்கிறதுக்கும், பழனியில் இருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க மூலயமா நிறைய பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்குறோம். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். நிறைய இளைஞர்களை வந்து அடுத்தடுத்த என்டர்பிரெனராக உருவாக்கி கொடுப்போம். எங்களோட முழு நோக்கமாக இதாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். பார்க்கலாம்.